நாளைய தலைவர்களுக்கு வணக்கம். ஐயா அப்துல் கலாம் அவர்களின் கனவின் நீட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மேடையில் விட்டிருக்கும் நாயகர்களுக்கு வணக்கம். இங்கே அவருக்கு சமாதி கட்ட நாங்கள் வரவில்லை. அவர் அழியாமல் நினைவாக எல்லோர் நெஞ்சிலும் நிற்க வேண்டும் என்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இந்த தோழர் கூட்டத்தில் ஒருவராக இருப்பதில் எனக்கு பெருமை. இளங்கோ அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், தோழர் என்பதை பெருமிதத்துடன் சொல்கிறேன் என்று. கண்டிப்பாக தலைவர் என்று சொல்வதில் ஒரு அகந்தை இருக்கிறது, தோழன் என்று சொல்வதில் ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. அந்த தொடர்ச்சியைத்தான் நாம் இங்கே கண்டு கொண்டிருக்கிறோம். அவர் கண்ட கனவின் நீட்சியை இங்கே தூங்க முடியாமல் நாம் திரும்ப திரும்ப கண்டு கொண்டிருக்கிறோம். அவர்களில் சிலர் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். இளங்கோ ஐயா அவர்களுக்கு அப்துல் கலாம் ஐயாவுடன் 2 மணி நேரம் கிடைத்ததை சொன்னார். அது போன்ற பாக்கியம் நான் எதிர்பாராமல், அவர்களெல்லாம் முயன்று முனைந்து பட்டம் பெற்று அங்கே அருகில் சென்றவர்கள். நான் எதேர்ச்சையாக அங்கே சென்ற பொழுது நானும் அவரும் ஒரு 3 மணி நேரம் ஒரு விமானத்தில் பயணம் செய்யும் ஒரு அற்புத வாய்ப்பு கிடைத்தது. 2-3 சீட்டு தள்ளி தான் உட்கார்ந்துருந்தேன். அவர் தான் என்னை கூப்பிட்டார். அதாவது நான் அகந்தையுடன் உட்கார்ந்துருந்தேன். அவர்கிட்ட போய் எப்படி நம்ம தப்புன்னு போய் உட்காந்துடக்கூடாது, ப்ரோட்டோக்கால்லாம் இருக்குமே. அந்த ப்ரோட்டோக்கால்லாம் தூக்கி போட்டுட்டு கிட்ட வந்து, நீங்கள் வாட் டு யூ திங்க் ஆஃப் இந்தியான்னு ஆரம்பித்தார். அது முக்கியம். இந்தியன் இந்தியாவை பற்றி என்ன நினைக்கிறான் என்பது தான் முதல் விதை. அப்பொழுது நான் பேச பேச அவருக்கு ஆச்சரியம், பிற்பாடு எங்கள் கதை எப்படி பிணைந்திருக்கிறது, எங்கள் உறவு ஊர் எல்லாம் எப்படி ஒன்றாக இருக்கிறது என்பதை நாங்கள் முழுவதுமாக புரிந்து கொண்ட போது எங்கள் அந்த 2 மணி நேர உரையாடல் அவருக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியதோ தெரியாது, எனக்கு என் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்றால் மிகையாகாது. அதற்கு பிறகு ஒரு 1.5 மணி நேரம் தரையில் காப்பாவை பேசிக் கொண்டிருந்தோம். முதலில் 2 மணி நேரம் பேசிவிட்டதனால் தரையில் நாங்கள் பேசிய 1.5 மணி நேரத்தில் அவர் ரெக்கை கட்டி பறந்தார். ஆனத்தில் நாங்கள் 2 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்த போது அவர் கால் தரையிலேயே பாவி இருந்தது. நடக்கக்கூடிய கனவுகளை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருந்தார். வள்ளுவனாகட்டும் புத்தனாகட்டும் ஐயா அப்துல் கலாம் ஆகட்டும் சொல்லும் வார்த்தைகளில் ஜாலம் இருக்காது. உடனே பளிச்சென்று நம் உள்ளத்தை தொட்டு விடாது. அந்த வார்த்தைகளை வாழ்ந்து பார்க்க வேண்டும். அதை வாழ்ந்து பார்க்க பார்க்க அந்த வார்த்தைகளின் ஆழம் புரியும். என்ன புத்தனையும் சொல்றாரு, அப்துல் கலாமும் அண்டை வீட்டுக்காரரையும் ஒரே, அது ஒரே தொடர்ச்சி தான், ஒரே நீட்சி தான். நாம் தான் அதை புரிந்து கொள்ளாமல் வெவ்வேறு மரத்தடியில் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தேர்ந்தெடுக்கும் மரம் எப்படிப்பட்ட மரமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அதுக்காக எல்லாக்காரும் போய் போதி அடியில் உட்காந்துட்டா புத்தன் ஆயிட முடியாது. நாம் நட்ட மரமாக இருக்கும் பட்சத்தில் ஆக முடியும், ஒவ்வொருவரும் ஆக முடியும். அது பெரிய விருட்சமாக இருக்க அந்த நிழலில் அமர முடிந்தால் நாம் சொன்னதை செய்த சாதனையாளர்களாக முடியும். அதனால்தான் நான் தம்பி கணேஷ் அவர்கள் 1 லட்சம் மரம் 1 கோடி மரம் என்றெல்லாம் கணக்கு சொல்லும் பொழுது அந்த பெருமிதத்தில் நான் பங்கு கொள்கிறேன். எனக்கு அவரை தெரியும். எனக்கு தெரிந்த ஒரு மனிதர் இப்படியெல்லாம் கனவு கொண்டு கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு முக்கியம். என்னை சூழ்ந்திருப்பவர்கள் என்னை விட அதிகம் புகழ் பெற்றவர்களாக இருக்கக்கூடாது என்ற பதட்டமே எனக்கு கிடையாது, என்றுமே இருந்ததில்லை. காரணம், எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்கள் எல்லாம் ஒளியில் அருகில் நீ செல்ல செல்ல
உனக்கும் மொழிக்கும் வித்தியாசம் தெரியாமல் போய்விடும் என்று சொன்னார்கள். அதை நெருங்கும் தைரியம் வேண்டும். அதற்கு மற்ற வழிகளை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. நான் அதை பெருமிதமாக கொள்கிறேன். இங்கே நேச்சுரல்ஸ் என்பவர் வெறும் வாய்ப்பேச்சில் வீரர் அல்ல, செயல் வீரர். கணேஷ் தம்பியும் அப்படித்தான். இளங்கோ அவர்கள் நாங்கள் போற்றும் எடுத்து தோளில் வைத்து கொண்டு பல்லக்கில் வைத்து கொண்டு ஓடுகிறோமே, அந்த கிராம சபைக்கான ஆரம்ப வித்துக்களை இட்ட வீரர்களில் அவரும் ஒருவர். இங்கே தம்பி நரேஷ் அவர்கள் பேசும் பொழுது அவருக்கு உள்ள பொறுப்புகளை சொல்லும் போது எனக்கே பதட்டமாக இருந்தது. இவ்வளோ பொறுப்புகளை இவ்வளோ சின்ன வயசில் தாங்கிக்கிட்டு இருக்காரு என்ன? இவர்கள் எல்லோருமே தகுதியானவர்கள். உங்களுக்கு வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் இல்லை என்று பாரதி சொன்னது போல் இங்கே வெவ்வேறு வயதுடையவர்கள் இருக்கிறார்கள். அனைவருமே வீரர்கள். அந்த வீரர் கூட்டத்தில் நான் தோளுறுசுவது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கே இந்த அப்துல் கையா கலாம் ஐயா அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது அவர் மனதில் பெருமிதத்துடன் பார்த்த அதே நாளைய தலைவர்களுடன் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்ற பெருமையும் எனக்கு உண்டு. இது இந்த கைத்தட்டலை உங்களிடமிருந்து நான் வாங்குவதற்காக சொல்லப்படும் வார்த்தை அல்ல, உங்கள் பலத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படும் வார்த்தைகள். இது உங்களுக்கு நான் விட்டு செல்லும் ஒரு சிறிய மெமோ. இந்த மெமோவை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் கையில். நாளை தலைவர்ன்ட்டார் இது என்ன முடியுமா முடியாதான்னு யோசிச்சு பாருங்க. முடியுங்கிறது உடனே வரும் பதில். அது என்ன நாளைய தலைவர்னா, உன் சூழலில் உன் சதுரடியில் நீ தலைமை கொள்ள முடியும் என்றால், அதை நல்ல இடமாக மாற்ற முடியும் என்றால் அந்த சதுரடிக்கு நீ தலைவன். அதைத்தான் நீங்கள் உங்கள் ஏரியாவில் பாருங்கன்னு இப்போ இளங்கோ பேசும்போது அவர்கள் சொன்னார்கள். உங்கள் வட்டத்தை, உங்களை சுற்றி இருக்கும் ஏழ்மையை. என்னை சுற்றி ஏழ்மைன்னா ஒரு மூணு பேரை, அந்த மூணு பேர் போதும். அந்த மூணு பேருடைய ஏழ்மைக்கான ஒரு வறுமை கோட்டை தாண்டும் வழியை உங்களால் சொல்ல முடிந்தால், அப்படி மூணு பேராக ஒரு 100 கோடி பேர் செஞ்சா உலகத்தின் வறுமையை நாம் போக்கக்கூடியவர்கள். அதுதான் அந்த அன்னக்கொடி பறக்கணும்னு சொன்னார் இல்லையா? பறந்த இடம்தான் அது, பரவலாக எல்லா ஊர்லும் பரவ வேண்டும் என்பது தான் நம்முடைய ஆசை. அன்னவாசல், சிற்றண்ட வாசல் என்றெல்லாம் சொல்லும்போது அந்த கொடிகள் பறந்த ஊர்கள் தான் அவை. அது மாத்திரமல்ல, இப்போ எம்ஜிஆர் பாட்டில் வந்து பறக்க வேண்டும் என்றும் இங்கே அன்னக்கொடி என்று கொண்டு வரும். அந்த அன்னக்கொடி தொடர்ச்சியாக தமிழின் மனதில் இருக்கும் கனவு, தூங்க விடாமல் தொந்தரவு செய்யும் கனவுகளில் அதுவும் ஒன்று. எனக்கும் அது கனவுதான். அதற்கு நாம் மண்ணுக்கடியில் இருக்கும் மன வளங்களையெல்லாம் எப்படி நாம் வியாபாரமாக மாற்ற முடியும் என்பதை மட்டுமே சிந்திக்காமல், அதை நம் அன்னக்குடிக்கு இடைஞ்சல் இல்லாமல் எப்படி வெளியே எடுக்க முடியும் என்று யோசிக்க வேண்டும். இதை மக்கள் நீதி மய்யம் வலியுறுத்துகிறது. நாங்கள் பழமை விரும்பிகளும் அல்ல, விஞ்ஞானத்தை வியப்பவர்களும் அல்ல. வியத்தலும் இல்லமே, இகழ்தலும் இல்லமே. பழமையை இகழ்தலும் இல்லை, இகழ்வதும் இல்லை. நாங்கள் ஏதோ புதிதாக வந்துவிட்ட ஒரே காரணத்தினால் இது மட்டுமே எதிர்காலம் என்று வியத்தலும் இல்லை. இது தமிழரின் பண்டைய ஒரு உணர்வு, பெருமை. அந்த அறிவு எங்களுக்கும் இருக்கிறதே என்ற சந்தோஷம் எங்களுக்கு. இந்த 2000 வருடத்தின் நீட்சியாக அது எங்களுக்குள்ளும் இருக்கிறது என்ற சந்தோஷம் எங்களுக்கு உண்டு. அது உங்களுக்குள்ளும் இருக்கிறது. எதையும் கண்டு வியந்து விடாதீர்கள், எதையும் சட்டென இகழ்ந்து விடாதீர்கள். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம். எவர் சொன்ன சொல்லானாலும் அதனை உன் பகுத்தறிவால் எண்ணி பார்ப்பீர். இது நான் உங்கள் வயதில் இருந்த பொழுது கேட்ட மொழிகள். அதனால் தான் இவ்வளவு ஈஸியாக வெளியே வருது. யார் சொன்னார் என்பது முக்கியமே கிடையாது. மாற்று கருத்து இருந்தாலும் அதில் இருக்கும் நல்ல விஷயங்களை எடுத்து யோசித்து பாருங்கள், நுகர்ந்து பாருங்கள்.
உணர்ந்து பாருங்கள், அதை உங்களதாக்கி கொள்ளுங்கள். புதிய வாக்கியங்களை அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லும் வியத்தகு வாக்கியங்களை அவர் உதிர்த்தது போல் நீங்களும் ஒரு நாள் செய்ய நேரிடும். அதற்கு முன்னால் செயல் அனுபவம் வேண்டும், அதை நீங்கள் செய்ய வேண்டும். நான் என்னால் முடிந்த ஒரு சிறிய இன்னொரு மெமோ உங்கள் முன் வைக்க விரும்புவது, ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் இன் இந்தியா, தட் இஸ் த நெக்ஸ்ட் சத்யாகிரக கைண்ட் ஆஃப் மூமெண்ட் தட் இந்தியா ஷுட் இன்டல்ஜென்ட். நாங்கள் ஆசைப்படும் இந்த அன்னக்கொடி பரப்பதற்கும் அது வழிவகுக்கும். சிகேகே அவர்கள் சொன்ன எல்லோரும் முதலாளியாக முற்படுங்கள் என்று சொன்ன அந்த ஆசையும் கூட நடக்க வழிவகுக்கும். எல்லோரும் ஒரே மந்தையாக கல்வியில் முக்கியமாக செல்லக்கூடாது, மோனோ கல்ச்சர் இருக்கக்கூடாது. ஸ்பார்டகஸ் என்ற ஒரு போராளி சொன்னதாக ஒரு சினிமா படத்தில் ஒரு வசனம் எழுதியிருப்பார். நாம் பெரிதும் மதிக்கும் டால்டன் ட்ரம்போ என்ற ஒரு ஆங்கில ஸ்கிரீன் பிளே எழுத்தாளர், அதில் ஸ்பார்டகஸின் காதலி அவனுடன் போர் முடிந்த வேளையில் அமைதியாக இருக்கும் தருணத்தில் மாலை தென்றல் வீசும் பொழுது ஒரு புல்லை பறித்து கொண்டு பார்த்து கொண்டிருப்பான். அந்த புல் வளையும், என்ன யோசிக்கிறீர்கள் என்று கேட்பாள். இந்த காற்று எங்கிருந்து வருகிறது? ஓ, அதையும் கற்றுக்கொள்ள வேண்டுமா என்று சொல்லும் பொழுது, இல்லை, தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வான். அப்படித்தான் இருக்க வேண்டும் உங்கள் கல்வி. ஐ டோன்ட் வாண்ட் டு லேர்ன், ஐ வாண்ட் டு நோ, ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் என்று ஸ்பார்டகஸ் சொல்வதாக ஒரு காட்சி வரும். அதுதான் எனக்கு என் பாடப்புத்தகத்தின் ப்ரிஃபேஸ் முன்னுரையில் எழுதக்கூடிய ஒரு வாக்கியங்களாக மாறியது. எனக்கு நீங்கள் சொல்வதெல்லாம் கற்க வேண்டும் என்பதை விட புரிய வேண்டும் என்பதுதான் எனக்கு முக்கியமான ஒரு ஆசையாக இருக்கிறது. அதுவே உங்கள் ஆசையாகவும் பிற்பாடு கனவாகவும் மாற வேண்டும். இங்கே பேராசிரியர்கள் ஒரு பேராசிரியர்களில் ஒருவர் அனந்த் என்பவரை சந்திக்க சென்றபோது அவர் சொன்னார், 30 வருடமாக நான் ஃபிசிக்ஸ் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் எனது வகுப்பில் 35வது வருடத்தில் நான் ஃபிசிக்ஸ் பாடம் எடுக்கும் பொழுது கண்ணில் தாரதாரையாக நீர் வரத் தொடங்கியது. நான் கற்றுக் கொடுத்த பாடம் எனக்கே புரிந்து விட்டது என்றார். புரிதலுக்கு வந்து எவ்வளவு நேரம் எடுக்கும்னு சொல்ல முடியாது. 35 வருஷம் இது எதுக்கு இத்தனை பேருக்கு நாமளே சரியாக புரிஞ்சுக்காம சொல்லிக் கொடுத்துட்ருக்கோமே என்ற ஒரு பணிவும் அதை ஒத்துக்கொள்ளும் துணிவும் இருக்கும். அவரை பேராசிரியர் என்று சொல்வது அவர் கொடுக்கப்பட்ட பட்டம் அல்ல, நான் விரும்பி அவருக்கு தலைவணங்கும் ஒரு பட்டம். அப்படிப்பட்ட ஆசிரியர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்ற மாணவர்களும் இங்கே பல்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இங்கே 60 வருடம் சினிமாவில் நான் நடித்ததற்காக பாராட்டு விழா என்று சொல்லுகிறார்கள். அது நடந்து முடிந்து விட்ட விஷயம். எனக்கு நாளை இனி நடக்கப் போகும் தமிழகத்தின் புரட்சியின் முதல் ஆரம்ப விழாவாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதனால் அந்த விழா சிறப்புற நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை அது 60 வருடத்திற்கான ஒரு நிறைவு விழா அல்ல, ஒரு பெரிய புரட்சியின் ஆரம்ப விழாவாக இருக்க வேண்டும். அதனால் தான் உங்கள் பங்கு அதில் இருக்க வேண்டும் என்பதற்கு நானும் வழிவழிகிறேன். ஒரு நடிகனின் பிறந்த நாளுக்கு நீங்கள் சென்று வருவது பெரிய விஷயமே இல்லை, அது வீட்டில் உட்காந்து டெலிவிஷனில் பார்க்கலாம். வார வாரம் சனிக்கிழமை வந்துட்டு போறவர் தான் இந்த நடிகர். அதையும் விட முக்கியமான ஒரு நிகழ்வு, நானும் நீங்களும் சேர்ந்து பங்கு கொள்ளக்கூடிய ஒரு பெரும் புரட்சிக்கு வித்தாக நாம் இருக்க வேண்டும். அது சாமர்த்தியமா விழாவுக்கு வந்துட்டு கடைசியில் அரசியல் பேசுகிறாரே என்று நினைக்கலாம்.
இது கடைசியில் பேசுவது அல்ல, உங்கள் நினைவில் தங்க வேண்டும் என்றதற்காக விட்டு செல்லும் முக்கியமான முதல் மெமோவே இதுதான். இவர் சொன்ன விஷயங்களையே நான் சொல்கிறேன், இவர் கேட்ட கேள்விகளையே கேட்கிறேன். இங்கே எத்தனை பேர் அரசியலில் ஈடுபடப் போகிறீர்கள் என்று எத்தனை முறை அவர் மாணவர்களை நோக்கி கேட்டிருக்கிறார். அதே உணர்வுடன் கேட்கிறேன், நீங்கள் ஏன் இன்னும் ஈடுபடவில்லை? இது அடுத்த குரல் உங்களை அலட்டிக் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டத்திற்கு நெருங்கிவிட்டோம். அதெல்லாம் மாணவர்களுக்கு அரசியல்லாம் வேண்டாம் என்பது எத்தனை நாள் மாணவர்களாக இருப்பீர்கள் நீங்கள்? உங்களை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் அந்த சொல்லும் வறுமையை, அன்னக்கொடியை, எல்லாவற்றையும் நிர்ணயிக்கக்கூடிய அந்த அரசியலில் உங்கள் பங்கு இல்லாமல் போவது எத்தகைய மெத்தனம்! அது உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் வந்தாக வேண்டும். வரவேற்கும் முதல் குரலாக நான் இருக்கிறேன். அது எத்தனையோ குரல்கள் இதற்கு முன்னால் இருந்ததா என்றால், அதில் உச்சஸ்தாயியில் கத்தும் ஒரு குரலாக நான் இருக்கிறேன் என்று நினைத்து கொள்ளுங்கள். உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு இடைஞ்சலாக உங்கள் ஆசிரியர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்கள் கூட புரிந்து கொள்ளும் நேரமாகிவிட்டது என்று. இது நாம் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டிய புரட்சி என்று அவர்களும் சேர்ந்து உணர்ந்து கொள்ளும் நேரமாகிவிட்டது என்று. அதற்கு நான் சொல்லுவது வெறும் எலக்டோரல் பாலிடிக்ஸ் மட்டும் இல்லைங்க. தயவுசெய்து அப்படி புரிஞ்சுக்காதீங்க. எலெக்ஷனில் ஜெயிச்சு சீஃப் மினிஸ்டர் ஆகுது, அதெல்லாம் அது ஒரு தனி விளையாட்டு. நான் சொல்வது இந்த நாட்டை இவர் கண்ட கனவு போல் இத்தனை வருடத்திற்குள் முன்னே கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பது எங்கள் கனவாக மட்டும் இருக்கக்கூடாது, நமது கனவாக இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் யோசித்து இந்த அரசியலை எப்படி மாற்ற வேண்டும், எதனால் மாற்ற வேண்டும் என்று தம்பி நரேஷ் அவர்கள் சொன்னது போல் வை கலாம் என்று யோசியுங்கள். அதற்கும் அடுத்த கட்டமாக வை மீ. அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டால் அதற்கான பதிலை உங்களை விட அழகாக யாரும் சொல்லிவிட முடியாது. தயவு செய்து அந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அடுத்த டபிள்யூக்கள் எல்லாம் வந்துவிடும். வென், வேர் என்ற கேள்விகள் தொடர்ச்சியாக வரும். அதற்கெல்லாம் பதில் உங்களுக்கு தன்னால் உங்களை தெளிவுபடுத்தும். அதற்கு பெரிய அறிஞர்களின் அறிவுரை தேவையில்லை. உங்களுக்கு யோசித்து பாருங்கள். இன்று நான் சொன்ன வாக்கியங்கள் உங்கள் மனதில் எங்கோ ஒரு மூலையில் தைத்திருந்தால் நான் வெற்றி பெற்ற தோழன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம். அந்த பொறுப்பு வரும் பொழுது
பசுமை தன்னால் பெருகும். அந்த பொறுப்பை நோக்கித்தான் இங்கே பயணிக்க முற்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் எல்லாம். இந்த நீங்கள் சொல்லும் இந்த குறைபாடு நமக்கு தென்படாமல் இல்லை, உங்களுக்கு தென்பட்டது போல் எங்கள் கண்களிலும் பட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது. அவற்றை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு உள்ளது போல் உங்களுக்கும் வந்து விட்டால் கண்டிப்பாய் பசுமை வருது. Many times I have attended, and I also a huge fan of you in movies.
And my question is, sir, today, wherever, like, our country's youth is around the most highest populated when compared to the other countries. So we are the most country which is having most young people. So, but in our country, from last 70 years after we get the independence, it's still being developed country. Just because youth didn't wake up, I believe in that. As a politician, as an upcoming leader, I don't believe you are a politician, sir. I believe you are a leader, actually. That is the reason which I am coming to every meeting of yours. And for every meeting, I'll come and take a photo. Not, I don't try to take a photo beside you, but as a selfie, I'll try like this. Because I am such a huge fan of you in the movies, and I strongly believe you are a leader by listening to your speeches mainly. So my question is, sir, how a youth can really develop the country? How our country, as a developing, how can it become a developer? What kind of ideas can you give for the youth? Very simple, as I told you, skills and development. Develop yourself and the country will develop itself. That is my thing. Every one of you, do not be complacent with a degree or a diploma or a master's that you're going to get. Keep improving your skill set, because ultimately in real life, if you don't know which button to push, all the technology, all the literature you've read won't help you. If you can't cook a meal for yourself, then you're dependent. If you don't know how to plow the field, you're dependent. If you don't know how to make music, you will never enjoy music. If you don't know how to write poetry, you will never understand who's the greatest poet in the world. You must become a poet to choose the best poet in the world. So, you keep increasing your skill set, the world will improve. That is truly what I believe in. Thank you. Politics is very dirty. குப்பையும் சாக்கடையும் நிறைந்த ரோடுகள் வாருங்கள் என்றுதானே சொல்லுகிறார். அதே குப்பை சாக்கடை உள்ள இடத்திற்கு வந்தால் என்ன சுத்தம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக வாருங்கள். அந்த சுத்தம் செய்யும் போது ஏற்படும் அசிங்கத்தை கழுவிக்கொள்ளலாம், ஆனால் அதை செய்யாமல் விட்டால் ஏற்படும் அசிங்கத்தை நாம் என்றுமே கழுவ முடியாது. நன்றி, வணக்கம்.